அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது 1/3/2022 மகா சிவராத்திரி. மகா சிவராத்திரி அன்று நாம் செய்யவே கூடாதவை எவைங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம். கிரிப்டோ கரன்சியில் ட்ரேடிங் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு காத்துட்ருக்கு. இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா காயின் டிசிஎக்ஸ் ஆப் ஓப்பன் ஆகும். அதில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், கேஒய்சி ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ஃபஸ்ட்டு கிரிப்டோவை நீங்கள் பை பண்ணுங்கள். வெறும் 10 ரூபாய்க்கு வாங்கினாவே போதுமானது. எங்க சைடுல இருந்து உங்களுக்கு 100 ரூபா மதிப்பான கிரிப்டோ கரன்சி உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்க விட்ரால் பண்ணி உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்க முடியும். மகா சிவராத்திரி, சிவனை நினைத்து அன்னைக்கு தினம் முழுவதுமே விரதம் இருந்து 4 கால ஜாம பூஜையில சிவனுக்கு சிறப்பு பூஜை செய்து வழிபட்டு சிவனுடைய அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான திருநாள் தான் இந்த நாள். இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் எவைங்கிறத பற்றி இந்த வீடியோ பக்கத்தில் பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது. சிவராத்திரிக்கு மறுநாள் பொழுது, பொதுவா நம்ம சிவராத்திரி அன்னைக்கு தூங்காம இருப்போம், ஆனால் சிவராத்திரிக்கு மறுநாள் பொழுதும் நம்ம தூங்கக்கூடாது, இரவுல மட்டும்தான் தூங்கணும். நம்ம உணவை எடுத்துக்கொள்ளலாம், தப்பு இல்லை, ஆனால் தூங்கிறது தப்பு. அன்னைக்கு மாலை நம்ம பூஜையில தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு இரவு 8 மணிக்கு மேல தூங்கலாம். சிவராத்திரி தினத்துல கோவிலுக்கு செல்லாம வீட்டிலே கண் விழித்திருந்தா இந்த படம் பார்க்கறது, விளையாடுறது இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம், இதை செய்யாதீங்க. சிவராத்திரிக்கு விரதம் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த நாள்ல நான் விரதம் இருக்கிறேன் கண் முழிக்கிறேன் அப்படின்னு இது மாதிரியான விஷயங்களுக்கு உங்களோட நேரத்தை செலவு பண்ணாதீங்க. அடுத்தது, மகா சிவராத்திரி அன்னைக்கு அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு உணவு கொடுக்க கூடாது. நிறைய கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா உணவு செஞ்சுட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கொடுப்பாங்க, பொங்கல் கொடுப்பாங்க, காஃபி கொடுப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, இது ரொம்ப தவறு. சிவராத்திரி அப்படிங்கறதே விரதம் இருக்கக்கூடிய ஒன்று. உண்மையான சிவராத்திரிங்கிறது நம்மளோட மனதால நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். மனிதருக்கு ரொம்ப முக்கியமான 2 விஷயங்கள் எதுனா நல்ல உறக்கமும் நல்ல உணவும் தான். இந்த 2மே விலக்கி சிவனுக்காக நம்ம விரதம் இருக்கக்கூடிய நன்னாள். இந்த நாள்ல உணவையும் உறக்கத்தையும் விலக்கினா மட்டும்தான் புலன்கள் தானா அடங்கும், அப்பதான் இறை உணர்வை பெற முடியும், நம்ம நினைக்கக்கூடிய காரியம் நடக்கும். அதனால அனைவராலுமே விரதம் இருக்க முடியாது அப்படிங்கிற நிதர்சனம் தான். குழந்தைகளும் பெரியவங்களும் அவங்களோட உடல்நிலையை பொறுத்து உணவு எடுத்துக்கொள்வது அவசியம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க அவங்களுக்கு உணவை கொடுக்கும் போது அவங்களுடைய விரதம் தடைபெறும், இது மிகப்பெரிய பாவச்செயலாவே உங்களுக்கு மாறும். அடுத்தது, சிவபெருமான் ஆரவாரத்தை விரும்பாதவர். அதனால கோவிலுக்கு போறீங்களோ இல்ல வீட்டுல இருக்கீங்களோ எங்கிருந்தாலுமே ஏகாந்தமாக முற்றிலும் அமைதியா நீங்க இருந்தீங்கன்னா போதுமானது. சிவ வழிபாட்டுல அதிகமா குங்குமம் பயன்படுத்தக்கூடாது. வீட்டுல பண்றோம் அப்படின்னு நிறைய குங்குமத்தை பயன்படுத்தாதீங்க, அதை விட திருநீர் பயன்படுத்துங்க. சிவனுக்கு துளசி இலை அர்ப்பணிக்க கூடாது. அப்படி அர்ப்பணிக்காமல் இருப்பதற்கு ஒரு சில காரணங்களும் சொல்லப்படுது. துளசியின் மலரான ஜலந்தர் அப்படிங்கிற அரக்கனை சிவபெருமான் வதம் செய்தாரு. சிவபெருமானார் தன்னுடைய இலைகளை கொண்டு வழிபடக்கூடாது அப்படின்னு துளசி சாபம் கொண்டதாக புராணங்களும் குறிப்பிடுது. சங்கரரை வழிபடும் போது சங்கு உதக்கூடாது, தண்ணீரை பிரதிஷ்டை செய்யவும் கூடாது. உடைந்த அரிசியை சிவபெருமானுக்கு ஒரு நாளும் பயன்படுத்தக்கூடாது. அது போலதான் அரிசி நல்ல சுத்தமானதாகவும் இருக்கணும். சிவப்பு மலர்களால கடவுளுக்கு சமர்ப்பிக்கப்பட்டவை அப்படிங்கறதே நம்பிக்கை தான். அதனால சிவபெருமானுக்கு சிவப்பு மலர்கள் கொண்டு அர்ச்சனை பண்ணக்கூடாது, சிவப்பான மலர்கள் பயன்படுத்தாதீங்க. செய்ய வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள்ல நீங்க சிவபுராணம், கோளர் பதிகம், லிங்காஷ்டகம், பஞ்சாட்சர சோஸ்திரம், நடராஜர் 10, பரமசிவன் சூத்திரங்கள் நீங்க படிக்கலாம். சிவராத்திரி அன்னைக்கு பஞ்சாத்திர மந்திரம் உச்சரிப்பதால மற்ற நாட்களில் நீங்க 100 பஞ்சாட்சர மந்திரம் ஜெபித்த பலனை இது ஒரு தடவை ஜெபித்தாவே உங்களுக்கு கிடைக்கும். ஆன்ம தரிசனம் தேடக்கூடிய சிவபக்தர்கள் மாலை 6 மணிக்கு முன்னாடியே குளிச்சுட்டு உணவு முடிச்சுட்டு கோவிலுக்கு செல்லுங்க. வேலையில இருக்கிறவங்க உங்க வேலையை முடிச்சுட்டு குளிச்சுட்டு கோவிலுக்கு செல்லுங்க. அங்க ஒரு இடத்துல அமைதியா அமர்ந்து சிவ சிந்தனையோட நீங்க இருக்கணும். சிவராத்திரி அன்னைக்கு நம்ம மனசுக்குள்ள சொல்ல வேண்டிய மந்திரம் சிவாய நம ஓம், சிவாய வசி ஓம், சிவ சிவ ஓம், ஓம் சிவ சிவ ஓம், ஓம் நம சிவாயா, இந்த மந்திரங்கள் வேணாலும் நீங்க சொல்லலாம். சிவபெருமான் ஆழகால விஷத்தை உட்கொண்டதால அவரோட உடல் மிகவும் வெப்பமா மாறுதா ஐதீகம் குறிப்பிடுது. அந்த வெப்பத்தை தணிக்கவே அவருக்கு பல்வேறு வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் பண்ணுவோம். அதாவது தேன், பால், தயிர், நெய் ஆகியவற்றை கொண்டு நம்ம அபிஷேகம் பண்ணும்போது எண்ணற்ற பலன்கள் நமக்கு கிடைக்கும். முடிந்தா இவற்றில் ஏதாவது நீங்க கோவிலுக்கு உபயமா நீங்க கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த நாள்ல நீங்க வில்வ இலைகள் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. அதுலயும் மகா வில்வம் கிடைத்தா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா உங்களுக்கு இருக்கும். நன்றி, வணக்கம்.